வணக்கம் நண்பர்களே, டிப்ஸ் இன் டூ மினிட்ஸ் அப்படின்ற சீரீஸ்க்கு உங்களை அன்புடன் டிஎஃப்ஓ ஃபார்ம் சேனல் வரவேற்கிறது. ஏற்கனவே டிப்ஸ் அப்படின்னு சொல்லி எபிசோட் ஒன், எபிசோட் டூ, எபிசோட் த்ரீ அந்த மாதிரி லைனாக போட்டுட்ருந்தோம். நடுவில் கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு, இப்போ கண்டினியூ பண்ணுறோம். இப்போ ஒரு சின்ன அப்டேட் என்னென்னா, டிப்ஸ் இன் டூ மினிட்ஸ், டூ மினிட்ஸில் முடிச்சிடுவோம். கட்டாயம் ஃபார்ம் ரன் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, புதுசாக ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறவங்களுக்கும் சரி, ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இந்த டிப்ஸில் இருந்ததுன்னா அவங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரே ஒரு எண்ணத்தில் தான் இது பண்ணுறோம். இன்றைக்கி டிப்ஸ் பார்த்திங்கன்னா, அசோலா பெட்டு நம்ம அசோலா பிரபு கிட்ட தான் வாங்கினோம். நம்ம கோழிங்களுக்கு கிட்டத்தட்ட 20% ஆஃப் த ஃபீடு வந்து இந்த அசோலா தான் பெரிய அளவில் இந்த லாக்டவுனில் எங்களுக்கு கை கொடுத்துச்சு. வெயில் காலத்தில் பயங்கரமாக கரிஞ்சு போச்சு. ஒரு கரெக்டாக இன்னும் ஒரு டூ வீக்ஸாக இதுலேருந்து ஈல்டே எடுக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இப்போ சர்வே ஆகிட்டு வருது. ஆனால் இப்போது அடித்த மழையில் இந்த பிவிசி பைப்பெல்லாம் உடஞ்சி போச்சு. இது வந்து எலக்ட்ரிக்கல் பைப்பு. இந்த உடஞ்சி போகிற ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு மண்டே போட்டு பிச்சுக்கிட்டோம். நிறைய வாட்டி குவாலிட்டி சரியில்லாமல் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு, இதோட குவாலிட்டியான பைப், இதோட குவாலிட்டியான பைப், ஹாஃப் அன் இன்ச் பைப், முக்கால் இன்ச் பைப், இப்படி மாற்றி மாற்றி போட்டு எல்லாமே யூஸ் இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு இப்போ ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனை கண்டுபிடிச்சோம். அதுதான் இந்த வீடியோட டிப்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லைங்க, இந்த இது இந்த ஃப்ரேம் போடுறோம் இல்லையா, அதாவது இப்போ எலக்ட்ரிக்கல் பைப் யூஸ் பண்ணி மேலே அந்த ஃப்ரேம் போட்டு ஷேட் நெட்டை மாட்டுறோம். ஃபஸ்ட்டு ஸ்லாட்லேயும் கடைசி ஸ்லாட்டில் மட்டும்தான் வந்து ஷேட் நெட்டை நம்ம இன்சர்ட் பண்ணி மாட்டுற மாதிரி வரும். ஸோ அந்த பைப் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். நடுவில்லாம் எலக்ட்ரிக்கல் பைப்பே போட்டுக்கலாம், இல்லை பிவிசி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பிவிசி பைப் முக்கால் இன்ச்சு இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் போட்டோம் அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், உடையவே உடையாது, எந்த ப்ராப்ளமும் வராது. ரேட் வைஸ் பார்த்திங்கனாலும் இதுதான் எஃபெக்டிவ். ஏன்னா இது வந்து 15 அடி, ஒரு லென்த்தே 180 ரூபா, அதில் 5 அடியை நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். அது வந்து காடை கூண்டுக்கு நிப்பிள் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணிடுவோம். மீதி 5 அடி வந்து, மீதி 15 அடியே போட போகிறோம். 180 ரூபீஸு. 3 வாட்டி எங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பைப் போட்டு உடஞ்சிருக்கு. 145 ரூபா 1.5 லென்த்து பைப்பு தேவைப்படும். ஸோ 60 ரூபான்னு பார்த்தாலும் காஸ்ட் வைஸ் 180யோட ஜாஸ்தி தான் வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இதுவும் அந்த லாஸ்ட் இதுவும் இந்த பிவிசி பைப்பில் போட்டோன்னு வைங்களேன், இந்த உடையிற ப்ராப்ளம், காற்றுக்கு உடையிற ப்ராப்ளம் கட்டாயம் இருக்காது, ஃபஸ்ட் கிளாஸாக லைஃப் வரும். இதுதான் இந்த வீடியோட டிப்ஸு. என்னடா டிப்ஸுன்னு டூ மினிட்ஸ்னு சொல்லிட்டு டூ மினிட்ஸ் தாண்டி போதேன்னு பார்க்காதீங்க. அது எதுக்காகனா, டிப்ஸுன்னு டூ மினிட்ஸுன்னு ஒரு இந்த சீரீஸை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்தோம் இல்லையா, அதனால் டைம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. இந்த டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நம்ம ஸ்டார்டிங்லேருந்து டிப்ஸ் கொடுத்த எல்லா வீடியோஸும் இருக்கும். ஃப்யூச்சரில் டிப்ஸ் கொடுக்குற வீடியோஸும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுவோம். கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்யூ.